வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அறிவு. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் சமைக்க பயன்படுத்துகிற ஆயிலை பற்றி தாங்க பேச போகிறோம். நம்மளோட ஆயிலை குறைக்கிறதே நம்ம பயன்படுத்துகிற ஆயில் தான். நம்மளோட ஆயிலை கூட்டணும் அப்படின்னா, நம்ம பயன்படுத்துகிற ஆயிலை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அப்படி மாற்றலைன்னா நம்மளோட ஆயிலை யாராலையும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம பயன்படுத்துகிற சமையல் எண்ணெய், அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு கொடுக்குறாங்க தெரியுமா, அது வந்து உண்மையிலேயே சன்ஃப்ளவர் ஆயிலா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எங்கே சன்ஃப்ளவர் ஆயில் சன்ஃப்ளவர் விளையுது அது நம்மளுக்கு ஆயிலாக தருது? கண்டிப்பாக கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற சமையல் எண்ணெய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருடாயில், இந்த பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் மிச்சப்படுற ஆயிலில் வந்து இந்த எசன்ஸ் கலந்து தான் நமக்கு வந்து அந்த சமையல் எண்ணெயாக கொடுக்குறாங்க. அதனால நமக்கு என்ன கெடுதல் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர், கொலஸ்ட்ரால், இந்த ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாமே சேருது. இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கையாக கிடைக்கிற நல்லெண்ணெய் அதை பயன்படுத்தி தான் நம்ம சமைக்கலாம் அப்படின்னு தான் பேச வரேன். நல்லெண்ணெயை பற்றி, நல்லெண்ணெயில் என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெய் எதில் செய்கிறாங்க அப்படின்னா, இயற்கையாக கிடைக்கிற எள்ளில் இருந்தாங்க அந்த நல்லெண்ணெய் செய். இந்த எள்ளில் விட்டமின் இ, விட்டமின் டிஎஸ், கால்சியம், இரும்பு சத்து போன்ற பல நன்மைகள் இருக்கிறதுனால இதுக்கு நல்லெண்ணெய் பேர் வச்சுருக்காங்க. அதனால நல்லெண்ணெயை வந்து நம்ம டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை குடித்து வந்தோம்னா, நம்ம உடம்பு, நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் முற்றிலுமாக குறைஞ்சி நல்ல கொழுப்புகளோட வளர்ச்சி அதிகரிக்கும். இதனால் நம்ம உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை குடித்து வந்தோம்னா, உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பும் குறையும், உடல் எடையும் குறையும். அடுத்துதான் பெண்கள் சந்திக்கிற தைராய்டு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எல்லாருமே ஹாஸ்பிட்டலாக அலைவாங்க, ஆனால் அதுக்கான தீர்வு முழுமையாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதுக்கு வந்து இயற்கையான முறையில் ஒரு அருமையான வழி இருக்குங்க, அதுவும் இந்த நல்லெண்ணெயில் இந்த மருத்துவ குணமும் உண்டு. இந்த தைராய்டு பிரச்சனைக்கு வாரம் 2 முறை பெண்கள் தலை எண்ணெய் தேய்ச்சி குளித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தைராய்டு பிரச்சனை குறைஞ்சிருங்க. இதை வந்து பல ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறிது நல்லெண்ணெயை வாயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொப்பளிச்சு வந்தோம்னா பல்லு வலியும் ஈறு பிரச்சனையும் முற்றிலுமாக குறையும் அப்படின்னு ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நல்லெண்ணெயோட நல்ல குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு நல்ல குணங்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அறிவு.